வணக்கம். செல்வகுமாரின் வானிலை துளி அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2020 ஜூலை 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 5 மணி வானிலை துளி. நேற்று கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் திண்டுக்கல், தேனி, நீலகிரி, சேலம் மாவட்டத்தின் மேற்கு பகுதி, தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதி நல்ல மழை பெய்தது. மதுரை அதேபோல் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை பெய்தது. மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி டெல்டா மாவட்டம் நோக்கி வந்து கொண்டிருந்த நிலையில் அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே ஒரு காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருந்தது. அந்த காற்று சுழற்சி சற்று தீவிர காற்று சுழற்சியாக கொச்சி அருகே வந்து அது மேற்கிலிருந்து வந்த காற்றை தடைப்படுத்தி கிழக்கு நோக்கி வராமல் மீண்டும் மேற்கு நோக்கிய அந்த மழை மேகங்கள் திரும்பும் அளவிற்கு செயல்பட்ட காரணத்தினாலே மழை மேகங்கள் டெல்டா மாவட்டம் வராமல் அது மீண்டும் மேற்கு நோக்கி சென்று இரண்டாவது முறையாக அனைத்து அதே பெய்த மாவட்டங்களிலே மீண்டும் இரண்டாவது முறையாக வலுத்து பெய்து இறுதியாக கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம், நீலகிரி மாவட்டத்திற்கு நுழைந்து பிறகு தற்பொழுது நல்ல மழையை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுத்து விலகி அந்த சிஸ்டம், அதாவது அந்த காற்று சுழற்சி மங்களூர் மற்றும் உடுப்பி கரையோரமாக அது அரபிக்கடலிலே நீடித்து கொண்டிருக்கிறது. இன்றைய பொறுத்த வரைக்கும், அதாவது இன்றும் மேற்கு மாவட்டங்களுக்குமே மழை இருக்கிறது. அதாவது இருக்கக்கூடிய கடல் வெப்பம் எல்லாம் பார்த்தீங்கன்னா விரிவான வானிலை அறிக்கை கூறப்பட்டிருக்கிறது, அதில் பார்த்துக்கொள்ளவும். அதேபோல் சுருக்கமான அறிக்கையில் ஓரளவு விளங்கும், அதை பார்த்துக்கொள்ளவும். இருக்கிற வெப்பநிலையை பார்க்கும் பொழுது 24 மணி நேரமும் தொடர்ந்து நீடித்து நின்று பெய்யும் அளவிற்கு கேரளாவிலோ கர்நாடகாவிலோ எந்த மழைக்கும் வாய்ப்பில்லை. அனைத்து மழையும் வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையாகவே இருக்கும். ஆனால் மாலை வந்துவிட்டால் மழை வந்துவிடும். அது கேரளாவிற்கும் சரி, கர்நாடகாவிற்கும் சரி, அது தமிழகத்திற்கு வந்து நல்ல மழையை கொடுக்கும். காற்று போதிக்கும் மழை, காற்று போதிக்கு இந்த ஆண்டு தொடர்ந்து நாள் கணக்கிலே வாரக்கணக்கிலே வீசக்கூடிய காற்று இல்லாமல் சில நாட்கள் மட்டும் வலுத்து பெய் வீசிவிட்டு பிறகு ஓய்ந்து வெப்பச்சலனத்துடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை காற்று பகுதியாகிய தாராபுரம், பழனி, உடுமலைப்பேட்டை பகுதிக்கும், குண்டடம், பல்லடம், அரவக்குறிச்சி, மூலனூர் போன்ற பகுதிகளுக்கும், தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்திலும், தமிழகம் எங்கும், கேரளா கர்நாடகா எங்கும் சீரான மழையாக, எங்கும் ஒரே அளவு மழையாக இந்த ஆண்டு பெய்யும். இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள், அதாவது தேனி, அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், அதிலும் குறிப்பாக தேனி முதல் நீலகிரி வரை மற்றும் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் திண்டுக்கல், மதுரை, மதுரை, கரூர், நாமக்கல், சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு கூடுதல் வாய்ப்பாக இன்று கருதப்படுகிறது. மேலும் டெல்டா உள்ளிட்ட கிழக்கு கடலோரமும் ஆங்காங்கே வந்து பெய்யும். எங்கே பெய்யும் என்பதை நண்பகல் அறிக்கையில் உறுதிப்படுத்தலாம். ஆனால் மேற்கு மாவட்டங்கள் உறுதியாக பெய்யும். இன்றும் நாளையும் ஒரு 7-8 மாவட்டங்களுக்கு மட்டுமே பெய்யும். நாளையும் நாளைய மறுதினம் 23ஆம் தேதியிலிருந்து மீண்டும் 37 மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலுக்கு பெய்யும். 23, 24 தேதிகளிலே 25, 26 மீண்டும் 7-8 மாவட்டங்கள், மீண்டும் இம்மாத இறுதியிலே மீண்டும் 37 மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால், மீண்டும் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி மீண்டும் 7-8 மாவட்டங்கள், மீண்டும் 3ஆம் தேதியிலிருந்து மீண்டும் 37 மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் என மாறி 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 மழை இருந்து கொண்டிருக்கும். ஒரு இடத்தில் குறைந்தபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது ஒரு இடத்திலே மழை பெய்யும் அளவிற்கு வாய்ப்பு அமையும். சில இடங்களிலே தினசரியும், சில இடங்களிலே வாரம் ஒரு முறையும், சில இடங்களிலே 3 நாட்களுக்கு ஒரு முறையும், சில இடங்களுக்கு 10 நாட்கள், அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் ஒரு இடத்திலே மழை மீண்டும் பெய்துவிடும் என்ற அளவிலே வானிலை அமைப்பு இருக்கும். இன்றைய மதிய அறிக்கையிலே, அதாவது மேலும் விரிவாக பார்க்க வேண்டுமென்றால் விரிவான அறிக்கை சுருக்கமான அறிக்கையில் பார்க்கவும். இது அதாவது துளி, நேரமில்லாதவர்களுக்காக சுருக்க துளியாக வழங்கப்படுகிறது. விரிவான அறிக்கையை பார்த்து முழுமையாக விளங்க புரிந்து கொள்ளவும். இன்று மாலை இரவு எங்கே மழை? துல்லியமான அறிக்கையுடன் நண்பர்கள் சந்திப்போம். நன்றி.